ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாய் நோ. இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலில் குலு குலுன்னு ஒரு குல்ஃபி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் இல்லை கோதுமை மாவு இதெல்லாம் எதையுமே யூஸ் பண்ணாமல் ராகி மாவு யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி குல்ஃபி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு சேர்த்து பண்ணுறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெயில் டைமில் ஜில்லுன்னு சாப்பிடலாம். சரி, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குல்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால், நல்லா திக்கான ஒரு பால், தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்து அது பாதியாக ஆகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் உங்களுக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ராகி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்ககிட்ட நீங்கள் முழு ராகி இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதை பால் எடுத்துட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அந்த அடியில் உள்ள மாவெல்லாம் கீழே தங்கிடும், அந்த மேலே பால் மட்டும் தெளிஞ்சிருக்கும். நமக்கு அதுதான் தேவை. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டுற அந்த ஃபில்டரில் நம்ம அந்த மாவு கரைச்சி வச்சு அந்த தண்ணியை ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு மேலே அந்த பால் மட்டும்தான் தேவை, அடியில் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு அந்த பாலெல்லாம் கீழே வந்துடும், மாவு மேலே தங்கிடும். பாருங்கள், இதை கொஞ்ச நேரம் கலக்கி விடாமல் அப்படியே விடுங்க. அதில் அந்த பால் தெளிகிற வரைக்கும் பாருங்கள், பால் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. ஓரத்தில் இந்த ஆடெல்லாம் படியும், அதெல்லாம் அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபில்ட்ரு பண்ண அந்த பாலில் மேலே தண்ணி தங்கியிருக்கு பாருங்கள். அந்த தண்ணி கொஞ்சம் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா குல்ஃபியோடு சேர்க்கும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும், நமக்கு அந்த பால் மட்டும் இருந்தால் போதும். அடியில் பாருங்கள், அதுதான் ராகியோட பால் அப்படியே தங்கிடுச்சு. நம்ம அந்த தண்ணியை அதை யூஸ் பண்ணிக்க தேவையில்லை, இந்த பால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பால் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. சைடில் அந்த ஆடையெல்லாம் படியும் போது அப்பப்போ கரண்டி வச்சு ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரட்டும், அடி பிடிக்காமல் அப்பப்போ கலரை விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 1 லிட்ரு பால் வந்து 1/2 லிட்டர் ஆகிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராகி பால், அதை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஊற்றும் பொழுது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா கெட்டி கெட்டி ஆகிடும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அது பாலோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ராகி பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிச்சா போகும், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கும், இந்த ராகியோட அந்த பச்சை வாசனையும் நல்லா போயிருக்கும். உங்களுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கெட்டி கெட்டியாக ஆயிடுற மாதிரி இருக்கும் அந்த ராகி. உங்களுக்கு ராகி மிக்ஸ் பண்ண அந்த மாவு நல்லா இப்போ கொதிச்சிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறட்டும். பாருங்கள் திக்காக இருக்குது. நீங்கள் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறின அந்த பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு. ஏன்னா குல்ஃபி உங்களுக்கு அந்த மோல்டில் ஊற்றி வச்சதும் எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அரைச்சாச்சு பாருங்கள், 2 to 3 நிமிஷம் விட்டு ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி லிக்யூடாக நல்லா மாறிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதை நம்ம இப்போது மோல்டு இருந்தால், நீங்கள் உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நார்மலாக நம்ம சின்ன சின்ன டம்ளர் வீட்டில் வச்சுருப்போம், அதில் கூட நீங்கள் ஊற்றிட்டு மேலே பிளாஸ்டிக் கவர், அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் இருந்தாலும் எது இருக்கோ அதை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த மேலே அந்த ஐஸ் கிறிஸ்டல் படியாது. அதுக்காக தான் மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ்க்கு வச்சு எடுத்தோன்னா நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிடும். மோல்டில் ஊற்றிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் மூடிட்டேன். இதை 1-8 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா இப்போது குல்ஃபி வந்து ஃப்ரீஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம அந்த மோல்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இப்போ வந்து ஐஸ் ஸ்டிக் வந்து
அவைலபிளாக இல்லை, அதனால் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஐஸ் ஸ்டிக் இருந்தால், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் டைரெக்டாக எடுத்து கூட சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஸ்பூனோட அடிப்பக்கத்தை அந்த குல்ஃபியில் உள்ள லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளோட ராகி குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மோல்டிலிருந்து நீங்கள் ஸ்பூனை யூஸ் பண்ணியோ இல்லை ஐஸ் ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் ஏதோ யூஸ் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக ஸ்பூனையே எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அது. இதே மாதிரி இன்னொரு மோல்டுலேருந்து நான் எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. எடுத்து நம்ம குல்ஃபியை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம அந்த சம்மருக்கு சூப்பராக ஜில்லுன்னு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதில் கார்னிஷிங்க்காக லைட்டாக நான் பிஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான குளு குளுன்னு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.